ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷியோ அனாலிசிஸில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபாலோயிங் இயர்ஸில் எக்ஸாக்ட் ஆஃப் தி பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பாபு லிமிடெட் ஆஸ் ஆன் 31st March 2018. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, நான் கரண்ட் லைபிலிட்டிஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் ஃபார் த இயர் 25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் மல்டிப்ளை 100 டிவைடட் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஓகேங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூ இங்கே கொண்டு வரும், மல்டிப்ளை 100. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பார்த்தோம்னா, ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் தென் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ். ஓகேங்களா? ஸோ 70,000 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 30,000. இப்போ 25,000 மல்டிப்ளை 100 மல்டிப்ளை பண்ணால் 25 lakh வருது, ப்ளஸ் 70,000 ப்ளஸ் 25,000 ப்ளஸ் 30,000, அப்போது 1,25,000 ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம டிவைட் பண்ணால் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20%. ஸோ ரேஷியோ அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சாலே சம்மர் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.